இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியேற்று விழா. கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களது கட்சி கொடியை ஏற்றி வால்பாறையில் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடினர். கொடியேற்று விழாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் குணசேகரன் கொடியேற்றி வைத்தார். மாநில இளைஞரணி செயலாளர் சுதாகரன் முன்னிலை வகித்தார். தமிழ் மாநில காங்கிரசார் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் குணசேகரன், வால்பாறை பகுதியில் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கட்சியை வலுப்படுத்தும் விதமாக அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. விழாவில் கோவை மாவட்ட தலைவர் குணசேகரன், மாநில இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஜீவா, வெள்ளை கணேசன், வினோத் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாநில இளைஞரணி செயலாளர் சுதாகரன் அளித்த பேட்டி வால்பாறையிலிருந்து செய்தியாளர் குமார். மாசற்ற மக்கள் தளபதி ஐயா ஜி கே வாசன் ஒரு நல்லாசியுடன் நேற்றைய தினத்தில் தமிழ் மாநில காங்கிரசின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி வால்பாறையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் குணசேகரன் அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கொடியை ஏற்றி நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி வால்பாறையில் மீண்டும் வால்பாறையின் சரித்திர நாயகனாக போற்றப்படும் வால்பாறை முன்னாள் எம்எல்ஏ திரு கோவைத்தங்கம் அவர்களை மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்துள்ளோம். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 15-20 வருடங்களுக்கு முன்பாக வால்பாறை என்ற ஒரு பெயரே தெரியாமல் இருந்தது. தற்போது வால்பாறையில் வீட்டுக்கு வீடு பட்டதாரி ஆண்களும் பெண்களும் படித்தது காரணமானவர் கோவைத்தங்கம் எம்எல்ஏ. ஏனென்றால் வால்பாறையின் கல்லூரி கொண்டு வந்த நாயகன் அவர். அது மட்டுமல்லாமல் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்காமல் இருந்த பொழுது போராடி, தன் முயற்சியால் போராடி ஊதியத்தை பெற்றுக் கொடுத்தவர். வால்பாறை மக்களுடைய ஏழ்மை நிலைமையை புரிந்து எல்லா காரியங்களிலும், ரோடாகட்டும் மற்ற எல்லா மருத்துவமனை எல்லா காரியங்களும் அவர் சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்து வால்பாறை முன்னேற்றத்திற்கு மிகவும் அரும்பாடு பற்றவர். அவரை போல் ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட அதிகமான கேள்விகளை எழுப்பி வால்பாறைக்கு பல நன்மைகளை பெற்றுத்தந்த அவர் மீண்டும் வால்பாறைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதே எங்கள் எல்லோருடைய கோரிக்கையும் எங்கள் எல்லோருடைய ஆசையுமாக உள்ளது. இதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் எப்பொழுதும் என்றைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.